நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ஐசா வரேன் இன்னைக்கு காலையிலே ஸ்கூலுக்கு போகணும், என்ன தூக்கம் தூங்கிட்டு இருக்கா பாரு. நானும் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன், போறதுக்கு முன்னாடி எழுப்பி விட்டு தானே போனேன், இன்னும் எந்திரிக்கல, இன்னும் தூக்கம் தான் தூங்கிட்டு இருக்கா. சரி இந்த பால் அடுப்பில் போய் வச்சுட்டு ஹீட்டெல்லாம் பெருக்கி விட்டுட்டு அப்புறமா போய் எழுப்புவோம். வீடுலாம் ஒரே குப்பையாக கிடக்கு, முதல்ல எல்லாத்தையும் பெருக்கி அல்லணும். ஏன் ஊடு ஃபுல்லாக இவ்வளோ குப்பையாக கிடக்கு, எப்படி இப்படி குப்பை வந்துச்சு? நேற்று இந்த ஆயிஷா கூட தான் இப்படி போட்டிருக்கோம், என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு தெரியலையே ஆயிஷாக்கு. சரி ஆயிஷா நேற்றுலேருந்து பிரியாணி பிரியாணின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா, பிரியாணி தான் கேட்டுக்கிட்டே இருந்தா. பேசாமல் பிரியாணியை டக்குன்னு குக்கரில் போட்டு செஞ்சு கொடுத்துட வேண்டியதான். ஃபஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போகிறா, சரி பிடிச்சது எதாவது கேட்டதுக்கு செஞ்சு கொடுப்போம். அடுத்த நாள்லாம் ஒரே இட்லி தோசை தான் கொடுப்போம், முதல் நாள் பிரியாணியை செஞ்சு கொடுப்போம், அவள் தின்னுட்டு போகட்டும். அந்த சாரதஞ்சல் பிள்ளைகளெலாம் எந்திரிச்சு கிளம்பிடுச்சுவோலாம் என்னன்னு தெரியலையே. சாரதஞ்சல் பிள்ளைகளில் வேறு ஆயிஷா தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்ததுவோ. நான் தான் அப்போயே சொன்னேன் இந்த பிள்ளைகளுட்ட ஆயிஷா எந்திரி மாட்டா, லேட்டாக தான் எந்திரிப்பான்னு. சீக்கிரம் எழுப்பி எப்படியாவது கிளப்பணும். ஐசா குளிச்சு வர ரெண்டு நாள் ஆச்சு, இன்றைக்கி அது எப்படியாவது குளிக்க வச்சிருந்தேன் அவளை. மழை வேற ஜோராக பேஞ்சிக்கிட்டு இருக்கு, கரண்ட்டு வேற இல்லை, தண்ணி வேற சுட வைக்க முடியாது. சரி போயிட்டு பச்சை தண்ணியிலே குளிக்க வைக்க வேண்டியதான். பைப்பில் நல்லா சூடாக தண்ணி வரும், அந்த தண்ணியை பிடிச்சி வச்சிருக்கிறேன், அதிலே ஐசாவை குளிக்க வச்சுருவோம். ஐசா ஐசா நானும் கூட்டிகிட்டேன், காலையில் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன், அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் எந்திரிக்காமல் லீவு டயத்தில் தூங்குற மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கிற ஐசா நீ. சரி போய் எழுப்பி விடுவோம், இதுக்கு மேலே தூங்கினாலும் டைம் ஆயிரும், அதுக்கப்புறம் போக முடியாது. ஐசா தூங்கினது போது எந்திரிடி, காலையிலேருந்து கத்திக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ நேரடி தூங்கிட்டு இருக்கா நீ. ஐசா 8 மணிக்கெலாம் போகணும் இங்கேருந்து, மணி இங்கே 7 ஆயிடுச்சு, 6 மணிலேருந்து உன்னை நான் எழுப்பிக்கிட்டு இருக்கேன், எந்திரிக்க மாட்டேக்கிறா. எந்திரிமா ஐசா எந்திரிங்க. அடியே உனக்கு ஸ்கூல் திறந்துட்டாங்க ஞாபகம் இருக்கா இல்லையா, லீவில் தூங்கின மாதிரியே தூங்கிட்டு இருக்காது, அதுக்கு தான் உன்னை லீவுலையும் தூங்கி பழக விட்டுருக்க கூடாது. சரி லீவு தானே தூங்க விட்டா, இப்போ ஸ்கூல் திறந்து இப்படி தூங்கிட்டு இருக்கா. எந்திரிடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த பக்கம் தூங்குறேன் அந்த பக்கம் தூங்குறேன்னு திரும்பி திரும்பி மாற்றி மாற்றி படுத்துக்கிட்டு இருக்கிறா. சாய்ஸாக எந்திரி, எப்ப சாரதி அஞ்சலாம் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுவா, அப்புறம் முதல் நாளே நீ ஸ்கூல் லீவ் போடுற மாதிரி ஆயிரும். ஒழுங்கா எந்திரிமா. என்னம்மா சொல்றா, சாரதி அஞ்சலாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? சரி சரி இருமா எந்திரிக்கிறேன். செம்மையா தூக்கம் வருதுமா, மழை பெய்யறதுக்கு அதுக்கும் குழு குழு நல்லா பெட்ஷீட்டை போட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கலாம்னு தோணுதுமா. தோணும் தோணும் நல்லா, உனக்கு வெயில் அடிக்கிறப்பம்மா வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அதனால தூங்கலாமான்னு சொல்லுவா, மழை பெய்யறப்பம்மா மழை அடிக்குது அதனால தூங்குறேன்னு சொல்லுவா. இப்படி சொல்லி சொல்லி தூங்கிக்கிட்டே இருக்காத எந்திரி. போமா நீ, தூக்கமா வந்துச்சு. சரி ஸ்கூலுக்கு வர போகணும்ல, சரி சரி நான் எந்திரிச்சிடுறேன், மரம் தூங்கல. சரிம்மா நல்ல பிள்ளை. சரி எந்திரிச்சு போய் பல்லு விளக்கிட்டு வாங்க, அம்மா உங்களுக்கு டீ போட்டு வச்சிருக்கிறேன், டீயை குடிப்போம். குடிச்சிட்டு சீக்கிரம் போய் குளிக்கணும் வேற, நீ குளிச்சு ரெடியாகணும்ல, எந்திரிங்க. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறனால கரண்ட் வேற இல்லை, அதனால வெளியில் பைப்பில் வந்து சூடாக தண்ணி வந்துச்சு, அதை தான் பிடிச்சி வச்சிருக்கேன், அதில் தான் குளிக்கணும். சரியா இருமா, போய் உனக்கு டீ எடுத்துகிட்டு வரேன், போய் பல்ல விளக்கிட்டு வாப்போ. மடி இந்த குளிர் குளிர்றது எப்படி குளிக்கிறதுமா, என்னம்மா சொல்கிறா மடி, என்னால் குளிக்க முடியாது, எப்படியாவது குளிக்கிறதுலேருந்து தப்பிச்சிருவோம், போயிட்டு பல்ல மட்டும் விளக்கிட்டு வருவோம் முதல்ல. பல்லு விளக்கிட்டு வரட்டும். சரி காலையிலே எதுக்கு டீயை போட்டுக்கிட்டு, பாலே நல்லாயிருக்கு, பாலே கொடுத்துருவோம், நல்லா சுண்ட காய்ச்சியாச்சு, பால் தான் ஆயிஷாவும் விரும்பி குடிப்பேன், அதே கொடுத்துட வேண்டியதான். ஐசா பல்லு விளக்கிட்டு வந்துட்டியா, வா. மா பல்லு விளக்கிட்டு வந்துட்டம்மா, பல்லே குழக்க முடியலமா, அவ்வளோ சில்லுன்னு இருக்குமா, தண்ணி எல்லாம் சரியான கூலிங்காக இருக்குமா, நேற்று நைட்டு சரியான மழை போல, செம்ம மழை அடித்து கொளுத்துருச்சு, கரண்ட் வேற போயிட்டு போயிட்டு வந்துச்சு. நல்லா அடிக்கிற குளிருக்கு நல்லா சுட சுட நல்லா பால் குடிச்சா சூப்பராக இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சரி சரி வா ஐசா, நேரம் ஆகிட்டே இருக்கு, சீக்கிரம் போய் உனக்கு குளிக்க வச்சு கூட்டிட்டு வந்துடுறேன், குளிச்சுட்டு போய் ஸ்கூலுக்கு ரெடியாகி போகணும்ல, எந்திரிச்சு வா போய் குளிப்போம். மா போமா, நான் குளிக்கலாமா இன்னைக்குமா, எனக்கு வேணாமா, எனக்கு ரொம்ப குளிருதுமா, நாளைக்கு குளிச்சுக்கிறேமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுருமா ப்ளீஸ்மா, எனக்கு குளிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, செம்ம குளிர் குளிருதுமா. ஐசா நீ ஏற்கனவே 2 நாளாக குளிக்கல தெரியுமா தெரியாது, அதுவும் தலைக்கு குளிச்சு 3 நாள் ஆச்சு, முந்தா நேரத்து மேலுக்கு தான் குளிச்சா. நான் வேணா இன்னைக்கு மேலுக்கு மட்டும் குளிச்சுக்கிறேமா, தலைக்கு வேணாமா ப்ளீஸ்மா, தலைக்கு மட்டும் நான் நாளை கழிச்சு குளிச்சுக்கிறேமா. அப்படியே அவ்வளோ குளிராதுடி, நான் தான் சொல்கிறேன்ல மோட்டரில் வந்த தண்ணி தான் பிடிச்சி வச்சிருக்கிறேன், நல்லா சுட சுட தான் இருக்கு, வா அது ஒன்றும் அவ்வளோ குளிராது, வந்து குளி, தலைக்கு குளிச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிருவேன், நல்லா களைய வச்சு விட்டுருவேன். சரி வாமா போ, நீ சொன்னால் விடவும் மாட்டாமா, இப்படி என்ன குளிர் குளிர போதும் தெரியல, தண்ணியை பார்த்தாலே பயமா இருக்குமா, மா ஃபுல்லாக ஜில் ஜில்னு இருக்குமா, அதுவும் 7 மணிக்கு தான் எந்திரிச்சு குளிக்க வைக்கிறியம்மா, எப்போ நான் 10 மணிக்கு தானே எந்திருப்பேன். சரி இது தொட்டு பாப்பா, என்ன இப்படி குளிர்றது இல்லை, எப்படி குளிக்கிறதுமா, நான் குளிக்க மாட்டேன் போமா, செம்ம குளிர் குளிருதுமா இது. அடியே ஆயிஷா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காது, அந்த குடத்தில் இருக்கிறது யாரும் உன்னை போய் தொட்டு பார்க்க சொன்னா, அங்கே ட்ரப்பில் பிடிச்சி வச்சிருக்க மாதிரி, அதை போய் தொட்டு பாரு. இதை தொட்டு பார்க்கவா, இதுவும் தான் குளிருது, குடத்தில் இருக்கிறது ரொம்ப குளிர் இருந்துச்சு, இதில் இருக்கிறது கொஞ்சமாக குளிருது, அவ்வளோதான்மா, எனக்கெல்லாம் குளிக்க முடியாதுமா, ரொம்ப தான் குளிருது எனக்கு, மணி வேணாமா. ஐசா சும்மா இரு ஐசா, சும்மா விளையாடக்கூடாது, இன்றைக்கி ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாக, டக்கு டக்கு நீ குளிச்சுட்டு போனால் தான் உனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீ குளிக்காமல் போனான்னு வச்சுக்க உனக்கு சோம்பேறியாக இருக்கும், தூக்கம் வர மாதிரியே இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன், நீ குளிச்சுட்டு 2 வாய் சாப்பிட்டு போனான்னு வச்சுக்கவேன், நீ காலையில் ஸ்கூலுக்கு போனால் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாள், அதுக்கு தான் அம்மா சொல்கிறேன், சொல்கிறது கேளுமா. சரியா அடம் பிடிக்கக்கூடாது, குளிக்கிறதுக்குலாம் அடம் பிடிக்கக்கூடாது, குளித்தா உனக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீ குளிச்சு முடிச்சுட்டு அம்மா கிட்ட சொல்லுவா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா தலையை பாரு எவ்வளோ சிக்காக வச்சுருக்கா, விளாட போகிறேன் விளாட போகிறேன்னு போகிறது, இரு ஊத்துறேன்.
கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, முடிஞ்சிருச்சு, தலையை மட்டும் லேசாக நாள் வரட்டு வரட்டி விட்டுறேன். அவ்வளோதான் பாரு, நல்லா சொரிஞ்சாச்சு. இப்போ தலையில் இருக்க அழுக்கெல்லாம் போயிருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, இப்போ தான் சூப்பராக இருக்கும். தலையில் பாரு, எல்லாம் போட்டு எடுத்தாச்சு, நல்லா நுர வந்துருச்சு. இப்போ தண்ணியை ஊற்றி கழுவணும்னு வச்சுக்க, சூப்பராக ஆயிரும். சரியா? சரி ஐசா, இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் ஸ்கூல் திறக்கிறாக, ஸ்கூலில் வேறு புது மிஸ்ஸெல்லாம் வர்றதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரோசி மிஸ் அன்றைக்கி ஃபோன் பண்ணும்போது சொல்லிகிட்டு இருந்தாக, புது மிஸ்ஸெல்லாம் வந்தால் அவங்களாம் நல்லா படிக்கணும், நல்ல பேர் வாங்கணும், இந்த தடவை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும். சரி ஐசா, இந்த தடவை நல்லா ஸ்கூல்லாம் வந்து இன்னும் நல்ல நல்லதாக என்னென்னமோ புதுசு புதுசாலாம் சொல்லித்தரங்களாம், டைம் டேபிள்லாம் போட்டு. அதனால் எல்லாத்தையும் கற்றுக்க. அம்மா எந்த கிளாஸ் போகிறதா இருந்தாலும் சொல், நீ ப்ராஜெக்ட் கிளாஸ்க்கு சேர்றதா இருந்தாலும் சொல்லுமா, சேர்த்து விட்றேன். உனக்கு எதில் பிடிச்சிருக்கோ சொல்லு. சரியா? ப்ராஜெக்ட் கிளாஸ் போகிறதா போ, ஆர்ட் அண்ட் கிளாஸ்லாம் வைக்கிறாங்களாம், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸ்லலாம் நல்லா சேர்ந்துக்க. சேர்ந்து நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் கற்றுக்க, ப்ராஜெக்ட்லாம் நிறைய பண்ணு, ஏதாவது சார்ட் பேப்பர்லாம் வாங்கி வேணும் வாங்கி கேளுமா, வாங்கித்தரேன். சரிம்மா, என்னென்ன கிளாஸ் வைக்க போகிறானு எனக்கே தெரியலம்மா. அவன் முதல்ல கிளாஸ் எல்லாம் வைக்கிறாள், அந்த டைம் டேபிள் சொல்லுவாங்கல்ல, நான் உனக்கு டைம் டேபிள் சீட்டை எழுதிட்டு வந்து உனக்கு காட்டுறேம்மா. அதில் எனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ நான் அதிலலாம் ஜாயின் பண்ணிக்கிறேம்மா. சரியா? அஞ்சலி சாரத்தில் எதில் ஜாயின் பண்ண போகிறான்னு தெரியல, ஆனால் எனக்கு இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் டைம் டேபிள் இருந்துச்சுன்னா நான் சேர்ந்துக்கிறேம்மா. அதுவும் இல்லாமல் இந்த தடவை கிளாஸ் எல்லாம் புதுசாக சூப்பராக நம்ம ரெடி பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க, ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அல்ல ஸ்கூலுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் யார் யாரெல்லாம் புது பிள்ளைகளெல்லாம் வந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. புது அட்மிஷன்லாம் நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்கம்மா. ஆமாம் ஐசா, புது பிள்ளைலாம் வருவாங்க, புது டீச்சர்லாம் வருவாங்க, கிளாஸ் ரூம் தான் ரெடி பண்ணுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே பார்த்து இருக்கணும். சரியா? புது பிள்ளைகளாம் நல்லபடியாக நடந்துக்கணும், நல்லா படிக்கணும். யாருக்கா ஏதாவது தெரியலை சொல்லி கேட்டாங்கன்னா நீயும் சொல்லி கொடுக்கணும். உனக்கு ஏதாவது தெரியலைன்னா மிஸ்ஸுக்கிட்டையும் கேட்டுக்கணும், பிள்ளைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரியா? ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது கிளாஸ்லலாம். சும்மா பேசிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்ததுன்னு சொல்லி மிஸ்ஸு சொன்னான்னு வச்சுக்க, அடி தான் வெளுத்து போடுவோம் பார்த்துக்க. சரி ஐசா, நல்லா உன்னை குளிக்க வச்சுட்டேன், நீ போய் யூனிஃபார்மை மாற்று. சரிம்மா, நான் போய் மாற்றுறேன். ஐசா வாமா சாப்பிட, நீ சொன்ன மாதிரி உனக்கு பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க. இது ஒரே பிரியாணி பிரியாணி சொல்லிக்கிட்டு இருந்தியில்ல, அதனால உனக்கு டிஃபன் பாக்ஸ்லையும் பிரியாணி கட்டி வச்சுட்டு இப்போ சாப்பிடவும் பிரியாணி செஞ்சிருக்கேம்மா. ஐ ஜாலி ஜாலி, எங்கம்மா பிரியாணி செஞ்சிருக்கோ? சரி சரி இருமா வர்றேன், தலை நல்லா காஞ்சிருச்சுமா, ஸ்காஃப் எடுத்து போட்டு வந்துடுறம்மா சாப்பிட்றதுக்கு, நல்லா தலை காஞ்சிருச்சு. ஆமாம்மா, நீ சொன்ன மாதிரி குளிச்சோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே இருக்கே. அப்பாடா இப்போ தான் சூப்பராக இருக்குது, ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குமா, சுறுசுறுப்பாக இருக்குமா. சரிம்மா சாப்பிடுத்தாம்மா, நான் சாப்பிட்டு போகிறேன். அதுவும் எனக்கு பிடிச்ச பிரியாணி வேறு, நல்லா இன்றைக்கி ஒரு கட்டு கட்டிட்டு போக வேண்டியதான். சரி ஐசா, சாப்பிட்டுட்டு கிளம்பு. சரியா? சரிம்மா, டிஃபன் பாக்ஸும் கட்டிட்டியோ? சரி சரி, நானும் லேட் பண்ணிட்டு இருக்கேன் போல, சீக்கிரமா சாப்பிட்டு போய் அஞ்சலி சாரதி வேற கூப்பிடணும். அஞ்சலி சாரதி கிளம்பிடுச்சுல என்னன்னு தெரியல, இன்னைக்கு வேற முதல் நாள் ஸ்கூலு, ஸ்கூல்ல எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சரி சரிம்மா, நான் சாப்பிட்டேம்மா, தண்ணியும் நல்லா குடிச்சிட்டேன். சரி நான் கிளம்புறேம்மா, என் பேக் எங்கம்மா? அம்மா உன் பேக் எடுத்து வைக்கிறேன் ஐசா, உனக்கு நோட்டெல்லாம் எடுத்து வைக்கிறேன். நீ போயிட்டு தட்டை கழுவிட்டு கையையும் கழுவிட்டு வாப்போ, நீ சாப்பிட்ட தட்டை நீ தான் கழுவணும். ஆ சரிம்மா, நான் போய் தட்டை கழுவிட்டு அப்புறம் கையையும் கழுவிட்டு வரேன். சரியா? நீ பேக் மட்டும் எடுத்து வைமா. ஐசா அவன் பேக்கை எடுத்து வச்சுட்டேன் டி, அதுக்குள்ளே நீ கேட்ட மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சரிம்மா, நோட்லாம் எடுத்து வச்சிட்டியில்ல? சரி சரி, பவுச்சில் பென் பென்சில் எல்லாம் எடுத்து வச்சிட்டியில்லம்மா. சரிம்மா, டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன், நான் போயிட்டு வரேம்மா. சரி சரி ஐசா, பார்த்து பொறுமையாக போ, பக்கத்தில் தானே இருக்குது, அதனால் பார்த்து நீங்களே போயிட்டு வந்துருங்க. சரியா? அஞ்சலி சாரதியும் தொடக்கி விட்டு போயிருங்க மொத்தமாக. சரிம்மா, நாங்கள் மூணு பேர் சேர்ந்தம்மா போவோம், நீ ஒன்றும் பயப்படாதம்மா, நாங்கள் இங்கே தானே பக்கத்தில் தானே இருக்கேன், நாங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்தம்மா போயிட்டு வருவோம். சரி, நான் போயிட்டு வரேம்மா, டாடா.